வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை மசாலா தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ருசியான சிக்கன் ஃப்ரை மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது சிக்கனை ஊற வைக்கணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு உள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் கழித்து இப்போ இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு இதை பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம புரட்டி போட்டுடலாம். 80% இது வெந்தால் போதும். அப்புறம் நம்ம மசாலாலையும் நம்ம கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அதனால் 80% இது வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதுலேயே நம்ம 3 பல்லாரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா அது ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதனால் இந்த வெங்காயம் போட்டிருக்க தக்காளி நல்லா மசியணும். இதில் நான் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம குழைய வேக வைக்கணும். அதுதான் நமக்கு மசாலா. நல்லா அது குழைய வேகும்போது தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம வெங்காயம் எது தக்காளி எதுன்னே தெரியக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்ச அந்த உள்ள தண்ணியும் இருக்குது, அது தனியாக வச்சுக்கலாம். நம்ம 5 நிமிஷம் ஆயிட்டு நல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயமும். இதில் இப்போ நம்ம மசாலாக்கெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஃப்ரைலையும் சேர்த்துருக்கோம், அதில் பார்த்து சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய வத்தல் பொடி காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இதில் 1 டீஸ்பூன் அதில் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா வேகணும். நல்லா வேகும்போது பாருங்கள் நமக்கு நல்லா குழஞ்சிச்சு. இல்லை தக்காளி எது வெங்காயம் எதுனே நமக்கு தெரியல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கன் ஊற வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்க்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கூடையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நம்ம 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். ஏற்கனவே எல்லாமே வெந்துருச்சு. இந்த மசாலா கூட அது கோட் ஆகணும், அதுக்காக மட்டும் 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நான் எதுக்காக சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு அந்த சிக்கன் அந்த கவுச்ச வாடை பிடிக்காது,
அப்போ நம்ம டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா ரெடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.